எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் அதிகமான நாட்டுரக காய்கறி விதைகள், க்ரோ பேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன் செல் மேட், கொக்கோ பிட், லோட்டஸ் டியூபர்ஸ், 100 கலர்ஸ்க்கும் மேலே டேபிள் ரோசஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணி கொடுத்துடுவோம். டீச்சர்ஸ் டே ஆஃபர் இன்றைக்கும் கண்டினியூ ஆகுதுங்க. நிறைய பேர் வந்து நாங்கள் லேட்டாக தான் வீடியோ பார்த்தோன்னு சொல்லிட்டு கேட்குறதுனால இன்றைக்கி கோகுலாஷ்டமிக்கும் அந்த டீச்சர்ஸ் டே காம்போ ஆஃபர் கண்டினியூ ஆகுது. வேணுன்றவங்க இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. கோகுலாஷ்டமி தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற பிளான்ட் நேம் எல்லோ பாரிஜாதங்க. எல்லோ பாரிஜாதன்னு சொல்லிட்டு ஒயிட் ஃப்ளவர் காட்டுனேன்னு நினைக்காதீங்க. இது ஏர்லி மார்னிங் எடுக்கும்போது ஒயிட் கலராக தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் சன்ரைஸ் ஆக ஆக தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது நம்ம விடிய காத்தால் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் இந்த ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆகியிருக்கு. பாரிஜாதத்தில் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. சிங்கிள் பெட்டல் இருக்குது, மல்டி பெட்டல் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த எல்லோ பாரிஜாதமும் இருக்குது. ரெகுலர் பாரிஜாதத்தை விட இந்த எல்லோ பாரிஜாதம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூக்கள் பூக்குது. இதோட கலருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவ் எல்லோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். எல்லோ பாரிஜாத செடியோட பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 பங்கு வர்மே கம்போஸ்ட், 1 பங்கு ரெட் சாயில், 1 பங்கு கொக்கோபிட் போடாமல் 1/2 பங்கு கொக்கோபிட், 1/2 பங்கு மணல், இந்த மாதிரி வந்து கலந்து வச்சுக்கணுங்க. அதில் 1 கைப்பிடி அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு போட்டுக்கோங்க. ராக் பாஸ்பேட் அப்படி இல்லைன்னா போன் மில் கண்டிப்பாக அதில் ஆட் பண்ணணும். இந்த பாட்டிங் மிக்ஸில் அப்படி ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பூக்கள் வந்து பெரிய சைஸில் வரும், கூடவே அந்த பட்ஸ் எல்லாம் விழுந்து போகாமல் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பாரிஜாதத்தில் வந்து மொட்டு கீழே விழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பாட்டிங் மிக்ஸ்லேயே நீங்கள் வந்து ராக் பாஸ்பேட் அண்டு போன் மில் இதில் ஏதாவது ஒன்று வந்து சும்மா 2 ஸ்பூன் அல்லது 4 ஸ்பூன் நீங்கள் எந்த சைஸ் மாதிரி பாட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கணும். இப்போ நாங்கள் கொடுக்குற பிளான்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச் பாட்லேயே நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 12x12 சைஸ் க்ரோ பேக், அப்படி இல்லைன்னா 20 லிட்டர் வாட்டர் கேன், இதிலலாம் நீங்கள் வைக்கலாம். 1 இயர் கழிச்சு வேணால் நீங்கள் மறுபடியும் ரீபாட் பண்ணிக்கலாம். 15 டேஸ் ஒன்ஸ் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஃபெர்டிலைசர் மாடி தோட்டத்தில் செடிகளை வைக்கும் போது கொடுத்துக்கிட்டே இருந்தோமா தான் நமக்கு வந்து நிறைய பூக்கள் கிடைக்குங்க. தரையில் வைக்கிற செடிகளுக்கு வந்து இது பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா மண்ணில் வந்து சில சத்துக்கள் இருக்கும், அதனால் நார்மலாக அந்த செடி வந்து க்ரோ ஆகிடும். ஏன்னா இந்த ரெட் டிசம்பராக இருக்கட்டும், இப்போ இந்த எல்லோ பாரிஜாதமாக இருக்கட்டும், நம்ம ஆல்ரெடி வந்து சேல் போட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த சைஸில் தான் வந்து எல்லோ பாரிஜாதம் பிளான்ட்டு கிடைக்கும். மண் கலவையில் சரியான சத்துக்கள் இருந்தது அப்படின்னா தான் இந்த செடி சீக்கிரமாகவே பூக்கும். ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா வச்ச 1 மந்த்லேயே வந்து பட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து மெச்சூர்டு பிளான்ட்டு தான். லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. எல்லோ பாரிஜாதம் வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. பிளான்ட் ஆர்டர் போடும்போது ஸ்டாக் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து பிளான்ட்டு டிஸ்பேச் பண்ண மாட்டோம். ஏன்னா சம் பிளேசஸ் வந்து கொரியர் ஹாலிடேஸாக இருக்குது. சேம் பிளான்ட்டில் தான் 2 ஃப்ளார் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த பிக்சர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். சாயிலுக்கு மட்டும் ஃபெர்டிலைசர் கொடுக்காமல் செடிகளுக்கும் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணுங்க. 15 டேஸ் ஒன்ஸ் பஞ்சகாவியா அப்படி இல்லைன்னா ஃபிஷ் அமினோ ஆசிட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது தான் செடிகளோட வளர்ச்சி நிறையா இருக்கும், பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோ பாரிஜாதம் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.